ஹலோ எவ்ரிவன். ஸோ போன வீடியோல நம்ம சங்கம் மருவிய காலம்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ அந்த காலத்துல தோன்றிய நூல்களை தான் நம்ம பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்றாங்கன்னு பார்த்தோம். ஸோ அந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்களை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ நான் போன வீடியோலே சொல்லியிருந்தேன், இந்த பதினெண் கீழ்கணக்கு அப்படிங்கிறத முதல் முதலா குறிப்பிட்டவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேராசிரியர் மற்றும் உரையாசிரியருமான மயிலைநாதர் அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படிங்கிறத குறிச்சவங்க. சரி, இப்ப இந்த பதினெண் கீழ்கணக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்ப்போம். ஸோ பதினெண் அப்படின்னா பதினெட்டு அப்படின்னு சொல்லிட்டு போறோம். பதினெண் அப்படின்னா பதினெட்டு அப்படின்னு சொல்லி போறோம். கீழ் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கீழ் அப்படிங்கிறது சிறிய அல்லது குறுகிய அடிகளை உரிய நூல் அப்படின்னு பொருள். சிறிய அல்லது குறுகிய அடிகளை குறிப்பது, சிறிய அல்லது குறுகிய அடிகளை குறிக்கக்கூடியதான் கீழ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப கணக்கு அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நூல் அப்படின்னு சொல்லிட்டு போறோம். சோ அப்ப பதினெண்ணா பதினெட்டு, கீழ்னா சிறிய அல்லது குறுகிய அடிகளை குறிக்கக்கூடியது, கணக்கு அப்படின்னா நூல்னு போறோம். அப்ப பதினெண் மேல் கணக்கு நூல்கள் அப்படின்னா என்னன்னு சொல்லுனா மேல் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நீண்ட அடிகளை குறிக்கும். சோ மேல் அப்படின்னா நீண்ட அடிகளை குறிக்கக்கூடியது, நீண்ட அடிகளை குறிக்கக்கூடியதா மேல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? சோ அப்ப பதினெண் கீழ்கணக்குனா என்னன்னு பார்த்தா பதினெண் மேல் கணக்குனா என்னன்னு சொல்லுவோம். அப்ப நீண்ட அடிகள்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா 50ல இருந்து அதிகமா இருக்கும் அடிகள் வந்து பாத்தீங்கன்னா. சரிங்களா? சோ நம்ம சங்க நூல்கள்லயே பார்த்திருப்போம், ஒவ்வொன்றுக்கும் நிறைய அடிகள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். சரி, இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படிங்கிறது பார்த்தோம்னா அறம், பொருள், இன்பம் இந்த எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா பெற்று வரக்கூடியதா பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ பதினெண் கீழ்கணக்கு அப்படிங்கிறது அறம், பொருள், இன்பம். அறம், பொருள், இன்பம் இந்த மூன்றையுமே பெற்று வரும், இல்ல இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றையாவது பெற்று வரக்கூடியதா நம்ம பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரி, சோ சங்க காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து பத்து பாட்டும் எட்டு தொகை. சோ தொகையும் பாட்டும் தான் சங்க நூல்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம். சோ பத்து பாட்டுல பத்து நூல்கள், எட்டு தொகையில எட்டு நூல்கள் இருந்தாங்க, அவற்றை பதினெண் மேல் கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பதினெண் மேல் கணக்கு நூல்களும் எதை பற்றி சொல்லுது? காதலை பற்றியும் வீரத்தை பற்றியும் சொல்லக்கூடியது. சோ பதினெண் மேல் கணக்கு நூல்கள் எதை பற்றி சொல்கிறது? காதலை பற்றியும் வீரத்தை பற்றியும் சொல்லக்கூடியது பதினெண் மேல் கணக்கு நூல்கள். அப்ப இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அறத்தை பற்றி கூறக்கூடியது. சோ பொதுவா பாத்தீங்கன்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் வந்து பெரும்பாலும் அறத்தை பற்றி கூறக்கூடிய நூல்களாக இருக்கும். அறநூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல நீதி நூல்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? சோ பதினெண் மேல் கணக்கு நூல்களையும் பதினெட்டு நூல்கள் இருந்துச்சு, பதினெண் கீழ்கணக்கு நூல்களையும் பதினெட்டு நூல்கள் வந்து இருக்கு. சரிங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா சங்க மருவிய காலத்துல, அதாவது சங்க காலத்திற்கு பின் தோன்றிய நூல்களை தான் இப்படி சொல்லுவோம். சரிங்களா? சரி, இப்போ இத வந்து பாத்தீங்கன்னா இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்களை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அறநூல்கள் இல்லைன்னா நீதி நூல்கள்னு பிரிக்கிறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அகநூல்கள்னு பிரிச்சிருக்காங்க. அடுத்து புறநூல்கள்னு பிரிச்சிருக்காங்க. அறம் மற்றும் நீதியில மொத்தம் பதினோரு நூல்கள் இருக்கு, அகநூல்கள்ல மொத்தம் ஆறு நூல்கள் இருக்கு, புறநூல்ல ஒன்னே ஒன்னு நூல் இருக்கு. சோ அப்ப மொத்தம் பதினெட்டு நூல்கள் இருக்கு. சோ அறநூல் இல்லைன்னா நீதி நூல்கள் பதினொன்னு, அகநூல் ஆறு, புறநூல் ஒன்று. சோ அதனாலதான் இங்க கொடுத்துருக்காங்க பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் பெரும்பாலானவை அறநூல்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோ அந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னா இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. பாருங்க, அறநூல்கள் பதினொன்னு சொன்னேன். சோ அந்த அறநூல்கள் பதினொன்னுல இந்த களவழி நாட்டதை மட்டும் விட்டுருங்க, இது வந்து புறநூல். ஆக்சுவலா சில இதுல இது அறநூல்லே கொடுத்துருக்காங்க, ஆனா ஆக்சுவலா இது புறநூல். ஏன்னா புறநூல் அப்படின்னு சொல்லி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏர் களத்தை பற்றியும் போர்க்களத்தை பற்றியும் கூறியிருப்பாங்க இந்த களவழி நாட்டதுல. சோ அதனாலதான் இதை புறநூல்னு சொல்றேன். சோ அப்ப இதை விட்டுட்டா மீதம் பதினோரு நூல்கள் வந்து அறநூல்களா வரும், இல்ல இதை நீதி நூல்னு சொல்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா நாளடியா, இன்னான் நாட்பது, இனியவை நாட்பது, திருக்குறள், திரிகடுகம், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆசாரக்கோவை, பழமொழி, சிறுபஞ்சமூலம், முதுமொழி காஞ்சி, ஏழாதி, நான்மணி கடிகை, இந்நிலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? சரி, ஆக்சுவலா இப்ப இதுல கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு வர்ற மாதிரி இருக்கும். அப்படிதானே? ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல்.
ஆக்சுவலா ஏன் இதுல 12 வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த இந்நிலை அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, ஆக்சுவலா இது வந்து எது கூட வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கைநிலை இந்நிலை அப்படிங்கிறதா. அது ஆக்சுவலா அந்த நூலையே ரெண்டா பிரிச்சிருப்பாங்க, அதனாலதான் அதை ஏ பி அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. அதுல கைநிலையை ஏ பாட்டுல வச்சிருப்பாங்க, இந்நிலையில பி பாட்ல வச்சிருப்பாங்க. ஆனா இது ரெண்டையும் சேர்த்து ஒரு நூலாதான் கனவு பண்ணிருப்பாங்க. அதுல ஏ பாட்ல இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா அகநூல்ல வரும், பி பாட்ல இருக்கக்கூடியது இந்நிலையில வரும், சரிங்களா. சோ அப்ப அப்படி பார்த்தா இதை விட்டுட்டு பார்த்தோம்னா மொத்தம் 11 நூல்கள் அறநூல்களா இருக்கு. அகநூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கார் 40, ஐந்தினை 50, ஐந்தினை 70, திணைமொழி 50, திணைமொழி 150, கைநிலை அப்படின்னு சொல்லிட்டு 6 நூல்கள் அகநூல்கள். புறநூல் பார்த்தா கலவழி 40. சோ இப்ப வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகல, எப்படி இந்த 18 நூலையும் நான் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தா, ஈஸியான டெக்னிக் இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, ஒரு மறை. ஒரு மறை அப்படின்னா என்னன்னா உலக பொதுமறை, திருக்குறள். சோ இதுக்கு நம்ம ஷார்ட்கட் வைக்கணும்னு ஞாபகம் இல்ல, திருக்குறள் நமக்கு தெரியும், அது 18 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு மறை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2400 இருக்கு, 2400 இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாலடியார், அடுத்து பழமொழி 400, நாலடியார் பழமொழி 400. அதான் ஏன் இதை நாலடியார 400 வைக்கணும்னு பார்த்தா, இதோட இன்னொரு பெயர்னு பார்த்தோம்னா நாலடி 400 அப்படிங்கறதா இதோட இன்னொரு பெயர். சோ அதனால 2400 அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்து வந்து பார்த்தோம்னா மூன்று மருந்து. மூன்று மருந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, திரிகடுகம், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிறு பஞ்சமூலம், சிறிகடுகம், சிறு பஞ்சமூலம், அடுத்து ஏழாது. சோ இந்த மாதிரி மூன்றுது மருந்து. அது ஏன் மூன்று மருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மூன்று நூல்களும் மருந்து பொருட்களின் பெயர்களால் ஆன நூல். இது கொஸ்டின் கேட்கக்கூடியதா, மருந்து பொருட்களின் பெயரால் ஆன நூல் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மூன்று, திரிகடுகம், சிறு பஞ்சமூலம், ஏழாது. சோ திருகடுகம்ங்கிறது மூன்று மருந்து பொருட்களை சொல்றது, அதாவது மூன்று கருத்துக்களை கொண்டிருக்கக்கூடியது. சோ மூன்று கருத்துக்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது திரிகடுகம், சிறு பஞ்சமூலம்னா 5 கருத்துக்கள், ஏழாது அப்படின்னா 6 கருத்துக்களை குறிக்கக்கூடியது. சோ இதுவே தெரியும், பஞ்சம் அப்படின்னு வந்திருக்கும். சோ பஞ்சம் அப்படின்னா 5 நமக்கு தெரியும், பஞ்சபூதம்னு சொல்லுவோம், பஞ்ச பாண்டவர்கள்னு சொல்லுவோம். சோ பஞ்சம் அப்படிங்கறது 5 குறிக்கக்கூடியது, 5 கருத்துக்களை கொண்டிருக்கும், சரிங்களா. சோ அததான் இங்க கொடுத்திருக்காங்க. சோ மருந்தால் பெயர் அமைய பெற்ற நூல்கள்னு கேட்டாங்கன்னா திரிகடுகம், சிறு பஞ்சமூலம், ஏழாது. இப்ப 6 நூல் நம்ம பார்த்துட்டோமா, அப்ப ஒரு மறை, 2400, 3 மருந்து. சரி அடுத்ததுக்கு வருவோம். சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா 4:40 வந்து இருக்கும். 4:40 என்னென்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்னா 40, இன்னா 40, அடுத்து இனியவை 40, இனியவை 40, அடுத்து கார் 40, அடுத்து களவழி 40, சரிங்களா. கார் 40, களவழி 40. சோ இதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம அந்த 6 நூலுமே நமக்கு அறம் சார்ந்த நூல் தான். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னா 40, இனியவை 40, இரு ரெண்டும் அறநூல் தான். அறநூல் இல்ல நீதி நூல் சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த இன்னா 40, இனியவை 40 இரட்டை நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, இரட்டை நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது இன்னின்னது தீமைன்னு சொல்லுது, இது இன்னின்னது நல்லது அப்படின்னு சொல்லி குறிக்கக்கூடியது. சோ அதனால இது இரட்டை நூல்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து கார் 40 அப்படிங்கிறது அகநூலை சேர்ந்தது, ஏன்னா இது முல்லைத்திணை பற்றி பாடக்கூடிய நூல். சோ அதனால கார் 40ங்கிறது அகநூல் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து களவழி 40ங்கிறது ஒன்னே ஒண்ணுதான் புறநூல், அது களவழி 40. இது மூலம் 4:40 வரக்கூடியது. சோ அப்ப 10 நூல் பார்த்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியுதா, ஒரு மறை, 2400, 3 மருந்து, 4:40. சரி அடுத்து வந்து பார்த்தோம்னா 5 ஐந்திணைகள், 5 ஐந்திணை. சோ அது என்னென்னு பார்ப்போமா. சோ ஃபர்ஸ்ட் 5:50, அடுத்து 5:70, அடுத்து திணைமொழி 50, திணை மாலை 150, அடுத்து கைநிலை இல்லைன்னா இந்நிலைன்னு சொல்லக்கூடிய இதுதான் என்னது, மொத்தம் 5 ஐந்திணைகள். சோ இது என்னன்னு சொல்லலாம், 5 ஐந்திணைகள். சோ இது எல்லாமே திணைகளை பற்றி பாடக்கூடிய நூல்கள் தான். 5 திணைகளை, அன்பின் 5 திணைன்னு சொல்லுவோம்ல, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. சோ அந்த அன்பின் 5 திணைகளை பற்றி பாடக்கூடிய நூல்கள் தான் இது. சோ அதனாலதான் இது 5 ஐந்திணைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்.
அப்ப ஐந்தினை ஐம்பது, ஐந்தினை எழுபது, தினைமொழி ஐம்பது, தினைமாலை நூற்றி ஐம்பது, கைநிலை ஆர் இந்நிலைன்னு சொல்லக்கூடியது இந்த ஐந்தும் ஐந்தின் ஐந்து ஐந்தினைகள். சோ அப்ப மொத்தம் இந்த அஞ்சுமே அகநூல்கள் சரிங்களா. இப்ப வந்து உங்களுக்கு நம்ம எத்தனை நூல் பார்த்துட்டோம், 15 நூல் பார்த்துட்டோம் அப்படிதானே. சோ என்னன்னா ஒரு மறை, இரண்டு 400, மூன்று மருந்து, அடுத்து 4 40, 5 ஐந்தினை பார்த்துட்டோம். அடுத்து பாருங்க மணி, மொழி, கோவை. மணி, மொழி, கோவை. சோ மணி அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நான்மணி கடிகை. மொழி அப்படின்னு குறிக்கக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு முதுமொழி காஞ்சி, முதுமொழி காஞ்சி. அடுத்து கோவை அப்படின்னு குறிக்கக்கூடியது ஆசார கோவை, ஆசார கோவை. சோ அப்ப நான்மணி கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசார கோவை. சோ இது எல்லாமே அறநூல்கள் தான் சரிங்களா. சோ அப்ப மொத்தமா நம்ம என்னன்னு பார்த்துட்டோம், 18 நூல்களை பார்த்துட்டோம். ஒரு மறை, இரண்டு 400, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 3 மருந்து, அடுத்து 4 40, 5 ஐந்தினை, மணிமொழி, கோவை. சோ இந்த மாதிரி 18 நூல்கள் இருக்கு, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ சரிங்களா. சோ இதுல அகநூல், புறநூல், அறநூல்கள் எது எது அப்படிங்கிறத நம்ம பாத்துக்கோ. சோ இனி வந்து பாத்தீங்கன்னா இந்த நூல்கள்ல எது பெரியது சிறியது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சோ பாருங்க, சோ நீதி நூல்கள் இல்ல அறநூல்கள், நீதி நூல்கள் இல்ல அறநூல்கள்ல பெரியது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நல்லாவே தெரியாது, வேற எதுவுமே கிடையாது, திருக்குறள் தான். ஏன்னா இதுல மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கு, 1330 பாடல்கள் இருக்கு. அதனால நீதி அல்லது அறநூல்கள்ல பெரியதுன்னு நம்ம சொல்லக்கூடியது திருக்குறள். சரி, நீதி அல்லது அறநூல்கள்ல சிறியது அப்படின்னு நம்ம எதை சொல்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்னா நாற்பது அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா இனியவை நாற்பது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரெண்டுமே 40 பாடல்களை கொண்டதுதான். சோ இன்னா 40 சொல்லலாம், இல்ல இனியவை 40 சொல்லலாம். ரெண்டுமே வந்து சிறியதுதான், நீதி அல்லது அறநூல்கள் தான் இரண்டுமே, இன்னா 40, இனியவை 40. அடுத்த அகநூல்கள்ல சிறியது, அகநூல்ல சிறியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்க பார்த்தாலே தெரியும், ஒண்ணு ஐந்தினை 50 தான் இருக்கணும் சரிங்களா. சரி சரி சரி, கார் 40 அகநூல்கள்ல சிறியது அப்படின்னு பார்த்தோம்னா கார் 40. மத்த எல்லாமே பாருங்க 50, 70, 50, 150. சோ இதுலயுமே வந்து எத்தனை பாடல்கள் இருக்கும்னா கைநிலை இந்நிலை சேர்த்து 70 பாடல்கள் இருக்கும். சோ அப்ப சிறியதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது கார் 40. சோ அப்ப அகநூல்களில் சிறியது கார் 40, இதுல இருக்கக்கூடிய மொத்த பாடல்கள் 40 பாடல். சோ அடுத்த அகநூல்கள்ல பெரியது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது இங்கே தெரிஞ்சிடும், தினைமாலை 150. சோ தினைமாலை 150. சோ இதுலயே மேக்சிமம் பாடல் வரிகள் எத்தனைங்கிறது நமக்கு வந்துருச்சு. சோ 400ங்கிறதுனா 400 பாடல்கள், 40னா 40 பாடல்கள். அப்புறம் அது போக ஐந்தினை 50, ஐந்தினை 70, தினைமொழி 50, தினைமாலை 150. ஒவ்வொன்றுமே பாடல் வரிகள், எத்தனை பாடல்கள்ன்றது பெயர்லயே வந்துருச்சு நமக்கு, அதனால அது பிரச்சனை இல்லை. சரி, இப்ப இரட்டை நூல்கள்னு குறிக்கக்கூடியது, நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இரட்டை நூல்கள்னு குறிக்கக்கூடியது இன்னா 40 மற்றும் இனியவை 40. இது ரெண்டு தான் இது இரட்டை நூல்கள்னு குறிக்கப்படுவேன். சரி, அடுத்து மருந்தால் பெயர் பெற்ற நூல்கள், ரொம்ப இம்பார்ட்டன்டா கேட்கக்கூடிய க்வெஸ்சன், மருந்தால் பெயர் பெற்ற நூல்கள் மொத்தம் எத்தனைன்னு கேட்டா 3 நூல்கள். அது என்னன்னா திரிகடுகம், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிறுபஞ்சமூலம், ஏழாதி. சிறுபஞ்சமூலம், ஏழாதி, இந்த மூணுதான் வந்து பாத்தீங்கன்னா மருந்தால் பெயர் பெற்ற நூல்கள் சரிங்களா. அடுத்து கருத்துக்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் அமைந்த நூல்கள், கருத்துக்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் அமைந்த நூல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாத்துக்கோங்க, கருத்துக்களின் எண்ணிக்கையில் அமைந்த நூல்கள், சொன் மொத்தம் 4 நூல்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அகைன் திரிகடுகம், சிறுபஞ்சமூலம், அடுத்து ஏழாதி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான்மணி கடிகை, நான்மணி கடிகை. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா திரிகடுகம்ங்கிறது 3 கருத்துக்கள், சிறுபஞ்சமூலம்ங்கிறது 5 கருத்துக்கள், ஏழாதிங்கிறது 6 கருத்துக்கள், நான்மணி கடிகைங்கிறது 4 கருத்துக்களை கொடுக்குது. அப்ப கருத்துக்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் அமைந்த நூல்கள் அப்படின்னு பாத்தோம்னா
மொத்தம் நான்கு நூல்கள். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பொதுவான குறிப்புகள் பதினெண் கணக்கு நூல்கள்ல. இனி வந்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நூல்களுடைய ஆசிரியர் பெயர்கள் யார் யாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? சோ நாலடியார் அப்படிங்கிறது நீதி நூல் அப்படின்னு பார்த்தோம். சோ இதை இயற்றியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமண முனிவர்கள் சேர்ந்துதான் நாலடியாரை இயற்றிருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய பாடல்கள் மொத்தம் 400 பாடல்கள். இன்னும் ஒன்னு சொல்ல மறந்துட்டேன், இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் மொத்தமுமே எந்த பாவகையால் அமையப்பெற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெண்பாவால் அமையப்பெற்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்கள். நம்ம திருக்குறளே பார்த்திருக்கோம், திருக்குறளோட பாவகை என்ன? வெண்பா. சோ அப்ப இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் மொத்தத்துடைய பாவகையும் வெண்பாதான். சரிங்களா? சரி, அடுத்து நான்மணி கடிகை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல இருக்கக்கூடிய பாடல்கள் மொத்தம் 104 பாடல்கள் வந்து இருக்கு. நான்மணி கடிகை, இதை இயற்றியவர் விளம்பி நாகனார். இதெல்லாம் நம்ம ஸ்கூல் டேஸ்ல படிச்சதுதான், 104 பேர். சோ அடுத்து இனியவை நாட்கள், சோ அதை இயற்றியவர் பூதம் சேர்ந்தனா, மொத்தம் 40 பாடல்கள் இருக்கு. இன்னா நாட்பதுங்கிறது இயற்றியவர் கபிலர், அதுல 40 வெண்பாக்கள் இருக்கு. சோ இந்த இன்னா நாட்பதை இயற்றிய கபிலரும், நம்ம வந்து பதினெண் மேல் கணக்கு நூல்கள் பார்த்திருப்போம், அதுல வரக்கூடிய கபிலரும் வேற வேற. சரிங்களா? சரி, அடுத்து களவழி நாட்பது அப்படிங்கறது புறப்பொருளை சார்ந்ததுன்னு பார்த்தோம். சோ அதை இயற்றிய ஆசிரியர் பொய்கையார், மொத்த பாடல்கள் 40. கார் நாட்பதுங்கிறது அகத்தை சார்ந்தது மதுரை கண்ணன் கூத்தனா, சோ 40 பாடல்கள். சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஐந்தினை 50, சோ அது அகத்தை சார்ந்தது மாறன் பொறையன், அவங்க வந்து எழுதியிருக்காங்க 50 வெண்பாக்கள். சோ அடுத்து ஐந்தினை 70 அப்படிங்கிறது அகப்பொருளை சார்ந்தது, இதை இயற்றியவங்க மூவாதிய 70 வெண்பாக்கள் இருக்கு. திணைமொழி 50, அடுத்து இதுவும் அகப்பொருள் கண்ணன் சேர்ந்தனார் 50 வெண்பாக்கள். சோ திணை மாலை 150, இதுவும் அகப்பொருள் தான், கனி மேதாவியார் இயற்றியிருக்காரு. மொத்தம் 153 வெண்பாக்கள் வந்து அதுல இருக்கு. சோ 150 தான். சிலர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த கடவுள் வாழ்த்து இது எல்லாமே சேர்த்து மொத்தம் 153 அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆக்சுவலா பாடல்லே வந்துட்டு 150 பாடல்கள் தான், கடவுள் வாழ்த்து இதெல்லாம் சேர்த்தோம்னா 153 அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து திருக்குறள், சோ இதுவும் நீதி நூல் தான், இதை இயற்றியவர் திருவள்ளுவர் தெரியும், மொத்தம் 1330 குறள் பார்க்க. சோ அடுத்து திரிகடகம், இது நீதி நூல், இது நல்லாதனார் வந்து இயற்றிருக்காரு. சோ மொத்த பாடல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 101 பாடல்கள் வந்து இருக்கு. கடவுள் வாழ்த்து உட்பட 101 பாடல்கள் வந்து அதுல இருக்கு. சோ அடுத்து வந்து பார்த்தோம்னா ஆசார கோவை. சோ இந்த ஆசார கோவை வந்து பாத்தீங்கன்னா நீதி நூல் தான், இயற்றியவர் பெருவாயின் முள்ளியா. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய பாடல்கள் 101 பாடல்கள் தான், அது 1000 சேர்த்து 101 பாடல்கள், மொத்த பாடல்கள் 100, 1000 சேர்த்தா 101 பாடல்கள்னு சொல்றாங்க. பழமொழிங்கிறது பழமொழி 400 தான் பழமொழின்னு சொல்லுவாங்க. சோ இந்த பழமொழி 400 இயற்றியவர் முச்சுரை அறையனா, சோ மொத்தம் 400 பாடல்கள். சோ சிறுபஞ்சமூலம் காரியாசன் அவர்கள் இயற்றியிருக்காங்க, மொத்தம் அதுல வந்து பாத்தீங்கன்னா 100 பாடல்கள் தான், ஆனா 2 பாடல்கள் 1000 பாடல்கள் வந்து இருக்கு. சரிங்களா? அடுத்து முதுமொழி காஞ்சி, இயற்றியவர் மதுரை கூடலூர் கிளா. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்த பாடல்கள் 100 பாடல்கள். சோ இதுல 82 பாடல்கள் சிறப்பு பாயிரங்கள் உட்பட அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ அடுத்து ஏழாதி, சோ இது வந்து நீதி நூல் தான், கனி மேதாவியா. சோ ஏழாதியில மொத்தம் 80 பாடல்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 80 பாடல்கள் வந்து இருக்கு, கனிமேதாவியார் இயற்றியது 80 பாடல்கள் இருக்கு. சரி, அடுத்து வந்து பார்த்தோம்னா கைநிலை இந்நிலைன்னு சொல்லக்கூடியது. சோ கைநிலைங்கிறது அகப்பொருளை சார்ந்தது, இந்நிலைங்கிறது அறநூல். இங்க தப்பா கொடுத்துருக்காங்க, இந்நிலைங்கிறது அறநூல். சோ அப்ப கைநிலைங்கிறது புல்லாங்கடனார் இயற்றிருக்காரு, இந்நிலையை பொய்கையார் வந்து இயற்றிருக்காரு. சோ இதுல வந்து 46 பாடல்கள் இருக்கு, இதுல 45 பாடல்கள் தான். அது ஏன் அப்ப திருப்பி இதுல 46 கொடுத்துருக்காங்க, கடவுள் வாழ்த்தை சேர்த்து 46 பாடல்கள், இல்லைன்னா இதுல மொத்தம் 45. அப்ப மொத்தம் சேர்த்தா 105 பாடல்கள், கடவுள் வாழ்த்தை சேர்த்தா 106 பாடல்கள் வரும். சரிங்களா? சோ அப்ப இதுல இருக்கக்கூடிய மொத்த பாடல்கள், பாடல் ஆசிரியர் யார் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? சோ இதுக்கும் நீங்க ஷார்ட்கட் வச்சுக்கலாம். எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு எது இப்ப மூவி நேம் வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும்னா, ஏதாவது ஒரு மூவி நேம் இது கூட கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா நமக்கு எப்பவுமே மறக்காது. சோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி 10 பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா நக்கீரர் வந்து 2 பாடல் எழுதியிருப்பார். சோ திருமுருகாட்சி படையும், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நெடுநல்வாடையும் வந்து அவர் இயற்றிருப்பாரு. சோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் வந்து கனி மேதாவியார் வந்து 2 பாடல் இயற்றிருப்பார். ஒன்னு வந்து ஏழாதி, கனி மேதாவியார் இயற்றியது ஒன்னு வந்து ஏழாதி,
இன்னொரு பாடல் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு நூல் சோ திணை மாலை 150 அதையும் கணி மேதாவியா தான் ஏற்றிருக்காரு. சோ அப்ப 15 கீழ்கணக்கு நூல்கள்ல இரண்டு நூல்களை ஒரே ஆசிரியர் எழுதியிருக்காரு கணி மேதாவியா. திணை மாலை 150 ஏழாவதையும் ஒரே ஆசிரியர் வந்து எழுதியிருக்காரு சரிங்களா. சோ அப்ப அந்த அறம் அப்படிங்கிறது என்ன சரிங்களா, 15 கீழ்கணக்கு நூல்களை பெரும்பாலானவை அறநூல்கள் இல்ல நீதி நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா மனிதன் வரையறுத்து கொண்ட ஒழுக்க நெறிகளின் தொகுப்பதான் நம்ம நீதி நூல்கள் இல்ல அறநூல்கள் சொல்றோம். சோ மனிதன் இதெல்லாம் தான் ஒழுக்கம் அப்படின்னு வந்து ஒரு குறிப்பிட்டதா வரையறுத்து வச்சிருப்பாங்கல்ல அதெல்லாம் சேர்ந்ததுதான் என்னன்னு சொல்றாங்க நீதி நூல்கள் இல்ல அறநூல்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இந்த 18 நூல்களையும் குறிக்கக்கூடிய ஒரு பொதுவான பாடல் இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலடி நான்மணி நானாற்பது ஐந்தினை முப்பால் கடுகம் கோவை பழமொழி மாமூலம் அப்படின்னு சொல்லிட்டு 18 பாடல்களையும் குறிக்கிறாங்க. சோ நாலடிங்கிறது நாலடியா, நான்மணி கடிகை, நானாட்பது என்னென்ன இன்னா நாற்பது, இனியவை நாற்பது, கார் நாற்பது, களவழி நாற்பது, அடுத்த ஐந்தினை அப்படிங்கிறது என்னென்ன ஐந்தினை 50, ஐந்தினை 70, திணைமொழி 50, திணை மாலை 150, கைநிலை இந்நிலை அப்படிங்கறது ஐந்தினை குறிக்கிறது. முப்பால்னா நமக்கு தெரியும் திருக்குறள். சோ கடுகம் திரிகடுகம் கோவை ஆசாரக்கோவை பழமொழி 400 மாமூலம் அப்படிங்கறது நமக்கு முதுமொழி காஞ்சி மற்றும் சிறு பஞ்சமூலத்தை குறிக்கக்கூடிய 18 கீழ்கணக்கு நூல்கள். சோ இதுல இந்நிலை மற்றும் கைநிலை போன்ற நூல்கள் 18 கீழ்கணக்கு நூல்களை சேர்ந்ததா இல்லையா என்பது விவாதத்திற்குரிய நூல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடிநிமிர் பில்லா செய்யுள் தொகுதி அறம்பொருள் இன்பம் அடுக்கி அவ்வகை தொகை அவ்வகை அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர் பாட்டியல் என்ற கீழ்கணக்கு நூல்களுக்கு விளக்கணம் தரக்கூடிய இலக்கண நூல் அப்படின்னு சொல்றாங்க. பன்னீர் பாட்டியல் அப்படிங்கிறது கீழ்கணக்கு நூல்களுக்கு விளக்கம் தரக்கூடிய ஒரு இலக்கண நூல் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதோட வந்து பாத்தீங்கன்னா இந்த 18 கீழ்கணக்கு நூல்களை பற்றிய பொதுவான தகவல்கள் வந்து முடியுது. சோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இந்த 18 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒவ்வொன்றா இருக்கக்கூடிய நூல்களை பற்றி நம்ம தனித்தனியா பார்ப்போம். ஓகேவா, சரி, தேங்க்யூ.